லேட்டஸ்ட் எபிசோட்ஸை சன் நெக்ஸ்டில் கண்டு மகிழுங்கள். இந்த பில்டப்ல நடுவுல வரக்கூடிய அந்த யாரு? உங்க ரெண்டு பேரையும் அருங்காட்சியகத்துல வச்சு அழகு பார்க்கலாம். கட்டாயமா இந்த அங்க அடையாளத்தை வச்சு நான் சொல்லுவேன், அது ஆதவன் என் மதுரை முத்து. Yes, let's welcome ஆதவன் என் மதுரை முத்து on stage. சித்தே ஜில்லாடி விட்டா கில்லாடி மாமா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி. காமெடி ஷோ நடத்திட்டு இருக்கிற இடத்துல எதுக்குடா வாக்யூம் கிளீனர் விக்க வந்த? என்ன பார்த்தா வாக்யூம் கிளீனர் விக்க வந்த மாதிரி தெரியுது. ஓ சாரி தம்பி, ஐ அம் வெரி சாரி. அந்த படிக்கும் போதே 10,000 கொடுத்து டேபிள் துடைக்க சொல்லுவாங்களே, அந்த காலேஜ்ல படிக்கிறவங்க நீ. என்ன பார்த்தோன்னு நீங்க எல்லாம் ஒண்ணுக்கு போயிருவீங்க. பார்த்தோன்னு ஒண்ணுக்கு போறீங்க, நீ என்ன பாத்ரூம்பா? சரியான பஞ்ச். ஒரு ஜோக் போக வர ஜோக் வர காத்திருக்குமா முத்து? நீ கொஞ்சம் உன்ன பார்த்தா கூட போலீஸ்னு மீசைய பார்த்து நம்பலாம். கெட்டப் போட்டு கூட போலீஸ் மாதிரி இல்லையா அவ யாரு? ஹலோ, அவர் தொந்திய பாத்துமா தெரியல, அவர் போலீஸ்ன்னு. ஏய், மத்திய போலீஸ்னா ஹிந்தி, மாநில போலீஸ்னா தொந்தி. ஏய் பேசுற, நீ யாரா போலீஸ்? அப்ப நாங்க யாரு? நான் போலீஸ் இல்ல, பொறுக்கி. நினைச்சேன் ஃப்ளோர் நல்லா கிளீனா இருக்கும் போது நினைச்ச நீ தான் பொறுக்கிருப்பேன்னு. பரவாயில்ல, நல்லா பொறுக்கிற. உங்களை நம்பி ஒரு டயலாக் சொன்னேன். என்ன நம்பியா? பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் வரப்போகுதுன்னு சொன்ன மிஸ்டர் மாறுவேடத்துல வந்த போலீஸ் அந்த பொண்ணை பார்த்து உங்க குச்சி கீழே விழுந்துருச்சு. வரல, வர சொல்லுங்கயா. அடுத்த ஆள் வரணும்னா நீங்க முதல்ல போய் அங்க அமைதியா உட்காரணும். அப்படியா? ஆமா, அது முன்னாடி சொல்ல வேண்டியா? தேங்க்யூ பா. ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா ரயிலுக்காக வெயிட் பண்ணும், போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம்னா வெயிலுக்காக வெயிட் பண்ணும். ஆனா காமெடி வேணும்னா நம்ம மயிலுக்காக வெயிட் பண்ணும், மயில்சாமி சாருக்காக வெயிட் பண்ணும். எப்பயாவது போலீஸ் கிட்ட மாட்டிருக்கீங்களா? டிராவலிங் போகும்போது கையில கிளாஸ், ஒரு 10 போலீஸ் நிப்பாருனாங்க. எஸ் கொஞ்சம் கூட நம்ம இது பண்ணல, ஏன்னா ஒரு மினிட்டே நிற்குது, அப்புறம் மறைச்சு என்ன பண்ண போகிறோம்? அதே மாதிரி செக் பண்ணாங்க, சார் ஓகே சார் போங்க, எஸ்பி இருக்காங்க. மறுபடியும் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் ஃப்ளைட்டு அதே காரில் அதே மாதிரி வந்துட்டுருக்கு, அதே மாதிரி நிப்பாட்டினாங்க, அதே மாதிரி கிளாஸ் எடுத்து. அவன் சொன்னா சார், போகும்போதும் கிளாஸ் விட தான் போனீங்க, வரும்போதும் கிளாஸ் விட தான் போனீங்க அப்படின்னா. எதுவே இல்லாமல் தான் போகக்கூடாது, எல்லாத்தோடு தான் போகிறது தான் பழகிக்கணும் பாலிஷ். தெரியுமா இருக்கவே மாட்டாங்க.
Let's welcome the most beautiful evergreen lady, Meena ma'am. இப்பதான் இருந்து இருந்த என் வாழ்க்கையில வெளிச்சம் வந்திருக்கு. ஏன்னா இப்பதான் நீங்க கண்ணாடி கழட்டி இருக்கீங்க. என் கை கால் முட்டியெல்லாம் கழண்டி போற அளவுக்கு உங்களை பார்த்தவனே உருகி போயிட்டேன். நாங்க சரக்கு வச்சிருக்கோம். வெல்கம் டு அவர் லொல்லுபா ஷோ. வந்த உடனே பயங்கரமா ஐஸ் வைக்கிறீங்களே, எனக்கு ஆல்ரெடி கோல்ட் இருக்கு. அப்படியா? ஆமா. ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். இது மாத்திரையில ஏமாத்திரை ஜோக்கு. ஆனா ஜெய், உனக்கு தெரியாது நான் எவ்வளவு பெரிய டைஹார்ட் ஃபேன். ஆமா, எனக்கு பிடிச்ச கடவுள் மீனாச்சு, பிடிச்ச குழம்பு மீன் குழம்பு, பிடிச்ச ஊரு மீனம் பாக்கம், எனக்கு பிடிச்ச பாட்டு எப்பவுமே மீனா பொண்ணு மீனா பொண்ணுதான். இதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு கொசு கடிச்சா கூட நான் கொசு வலை போட்டு தூங்க மாட்டேன், மீன் வலை போட்டு தான் தூங்குவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து காமெடிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்ல, அது வந்து அந்த பஞ்ச் அந்த டைமிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் ரொம்ப ஒரு ஃபாஸ்டாக போகிற ஒரு சூழ்நிலையில் ஒரு லைஃப்பில் இருக்கும் போது இந்த மாதிரி நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கிறேன். பட் காமெடிங்கும் போது ஐ ஆல்வேஸ் ஃபீல் இட்ஸ் லைக் வெரி நைஸ். இது வந்து நம்ம லைஃபோட ஒன்றி போகிற ஒரு நல்ல விஷயம், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயங்கிறதுனால நான் இந்த ஷோக்கு வந்திருக்கிறேன். அண்ட் ஆல்சோ மை டாட்டர் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ நிறைய காமெடி சேனல்ஸ் தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஷீ லைக்ஸ் ஆல் த ஜோக்ஸ் அண்ட் லாஃபிங் யூனோ. ஸோ அதனால அவங்க இன்ட்ரெஸ்ட்டும் இதில் நிறைய கலந்துருக்கு. ஓ சூப்பர். நீங்க வந்து யாருக்காவது பண்ண லொல்லு ஏதாவது இருக்கா? ஏன்னா இது ஷோ லொல்லுப்பா. நீங்க பண்ண லொல்லுப்பா ஏதாவது? இல்ல, இனிமே தான் ஆரம்பிக்க போறேன். இன்னையில இருந்து, இப்பத்துல இருந்து. மாம் அப்பா, எங்களுக்காக ஒரே ஒரு டைம் லொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து. லொல்லுப்பா கவலையெல்லாம் தள்ளுப்பா. லொல்லுப்பா கவலையை தள்ளுப்பா. தேங்க்யூ. சரி ஜெய், இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்றேன். நீங்க தான் அந்த போலீஸ். மீனா மேம் உங்ககிட்ட மாட்டிட்டாங்க, என்ன பண்ணிருப்பீங்க? வண்டி ஓட்டி மாட்டிட்டாங்க. கார் கதவு இப்ப திறக்குது. ஓகே, ஸ்டாப் 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 ஸ்டாப். ஹலோ சார். ஏ, என்னயா வண்டி ஓட்டுறீங்க? சிக்னல் பாக்குறது இல்ல? சிக்னல் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா குறுக்க வந்துறதா? எல்லாம் போங்க. சோ வெல்கம் டு லொல்லுப்பா, கைண்ட்லி டேக் யுவர் சீட். தேங்க் யூ. அரசியல் பேசாதே அப்படின்னு. ஆனா அரசியல் அல்லோட படுறதுக்கு ஸ்டார்ட் ஆவறதே எங்க தெரியுமா? நம்ம டீ கடையில தான் ஆரம்பிக்குது. அதுல இப்ப நம்ம அந்த டீ கடை கான்செப்ட்ல ஒரு காமெடி ஸ்கிட் பண்றதுக்காக நம்ம குட்டி கோபி அண்ட் லோகேஷ் டீயோட வராங்க. ஆஹா, டீமோட வராங்க. லெட்ஸ் வெல்கம். நம்ம கடையில டீய குடிச்சிட்டு எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. என்ன தவிர எல்லா பையலும் கடனை சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு இந்த மேட்டுக்கு வந்து கரவப்பாலே வைக்க கூடாது, கள்ளிப்பாலை வச்சு சாவடிக்க வேண்டியதா. நீ வைக்கிற டீலயே செத்து தான். டேய், நீ 6 மாசம் பாக்கி தரணும், புரியுதா? பாக்கி அவட சுத்துறத விட்டுட்டு கணக்க முடிக்கப்பாரு. ஒழுங்கா உள்ளூர்காரங்கிட்டே வியாபாரம் பண்ண தெரியல உனக்கு, போயா. டேய், நம்ம கடைக்கு வெளியூர்காரன் எவனாச்சும் ஒருத்தன் வருவான்டா, அவன்கிட்ட வியாபாரத்தை பண்ணிக்கிறேன். புடவை வாங்க, கண்டாங்கி சேலை கட்டி, காலில் கொலுசு போட்டு,
தலை நிறைய பூவை வச்சு டிராக்டர்ல ஏறி நிப்பா பாரு. அது எப்ப விழுந்துட்டேன்? அது எப்ப அவர் பார்த்தாரு? அது தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவப்பா. அதே கண்ணு, அதே மூக்கு, அதே வாய், மொத்தத்துல ஒன்ன மாதிரியா இருக்காம்பா. என்னது இது? என்ன மாதிரி? அது தெரியாம இருக்கிறதாம்ப்பா உனக்கு நல்லது. அம்மா, அப்பா வரல? அப்பாவா? ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் அப்பா ஹார்ட் அட்டாக்ல செத்துட்டாரு. கேட்க கூடாத கேட்டிருப்பான், பார்க்க கூடாத பார்த்திருப்பான். என்ன கேக்கு பாப்பு? அது கேட்காம இருக்கிறதாப்பா உனக்கு ரொம்ப நல்லது. தம்பி, அப்பாவும் இவரும் சின்ன வயசுல இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட். க்ளோஸ்? ஆமா, காலைல டிபன் சாப்பிடுறதுல இருந்து நைட்டு டின்னர் சாப்பிடுற வரைக்கும் எல்லாமே உங்க வீட்டுலதான். எங்க வீட்டுலதான்? படுக்கிறதும் உங்க வீட்டுலதான். தூங்குறதுக்கு அம்மா வரல? அம்மாவா? அட போங்க சார், அப்பா செத்த சோகத்துல அம்மாவும் ஹார்ட் பிரஷர் ஆகி போயிட்டாங்க. ஆசக்கார பயப்பா. ஏழை காதல் வாழுமோ, இருளும் ஒளியும் சேருமோ, நீயோர் ஓரம் நானோர் ஓரம். இவர் எதுக்கு கப்பு வச்சுக்கணும் ஃபீல் பண்றாரு? இது தெரியாம இருக்கிறதாப்ப உனக்கு நல்லது. தம்பி, வயிற்றுக்குள்ள உன்னை வச்சுக்கிட்டு, வயிற்றுக்கு வெளியே குடத்தை வச்சுக்கிட்டு, இடையில இவரை வச்சுக்கிட்டு, அதாவது உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியுமா? ஆனா எங்க அம்மா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னன்னா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க அம்மாவுக்கு ஒன்ன மட்டுமாப்பா பிடிக்கும். முந்தான முடிச்சு படம் பார்த்துட்டு முருங்கக்காய் வேணும்னு ஒரே அடம். முந்தானி முடிச்சு சூப்பர் படம். அதனாலதான் அவ்வளவு முருங்காய் வேணும்னு அடம் பிடிச்சா. நானும் அந்த முருங்காவை வாங்கிட்டு போய் எப்படியோ அவ கையில கொடுத்தேன். அதை வாங்கும் போது அவ தவறி விழுந்து முதுகுல இவ்வளோ பெரிய காயம். நான் அப்படியே பதறி போயிட்டப்பா. இவரு ஏன் பதறிட்டாரு? அது தெரியாம இருக்கதான் தம்பி நல்லது. என்ன வேலையா அங்க வந்திருக்க நீ? இது தெரியாம இருக்கிறதாப்பா உனக்கு நல்லது. எந்த வேலையா வந்திருக்கான்னு விசாரி. ஆமா, ரொம்ப நேரமா நீயும் ஒரு மாதிரி பேசிட்டே இருக்க. நீ என்ன வேலையா அந்த ஊருக்கு வந்திருக்க? இப்படி சிரிச்சு கடுப்பேத்துறக்காத வந்திருக்கியா? அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க அம்மாவை யாரோ ஒருத்தரம் ஏமாத்திட்டான். அவனை புடிச்சு அவனை அடிச்சு இங்க இருந்து கூப்பிட்டு போறதுதான் இங்க நான் போஸ்டிங் வாங்கி வந்திருக்கேன். ஏய் சோப்பு சட்டை, இந்த பக்கம் வா. யார் யா நீ? தெரியல, நான் தான் போலீஸ். சொல்லிட்டு நீ ஏன் சிரிக்கிற? வா போலாம். ஐயா, இவரை கூட்டிட்டு போய் என்னையா பண்ண போறீங்க? இது உனக்கு தெரியாம இருக்கிறதுக்கு தான் நல்லது. ஓகே, சட்டேரா. நாயா இல்லடா, இன்ஸ்பெக்டர். முதல்ல டீ கடையை காலி பண்ணும். ஏட்டையா ஓடி இருக்க தப்பிச்சு? ஏட்டையா நீங்க தப்பிச்சோம்னா? ஓகே சார், உடனே கூட்டிட்டு வாங்க சார், காத்துட்டு இருக்கேன் சார். ஏட்டையா? மேடம். சரி, அந்த கௌரி கேஸ் என்னாச்சு? அது கேஷ்லியே முடிஞ்சு போச்சு. அடா பாவி. சரி, அந்த கவிதா கேஸ்? மேடம், அந்த கேஸ் எனக்கே செட் ஆயிடுச்சு. அடா டே நார். இங்க வாடா, இங்க வாடா. தர்பூசணி மண்டையா? எதுக்கு இந்த கேவலமான சிரிப்பு? உன்ன முன்னாடிய பக்கத்துல இருக்கால மதுரை முத்து ஜோக்ஸ் உடனே அவரை வேணா சாவடி பண்ணி தவிர ஆதவன சாவடிக்கவே மாட்டேன்டா. நீங்க பேசியே சாவடிங்க. ஆமா, இன்னைக்கு என்ன ஏட்டையா? ஏதோ ஒரு கேஸ் வரும்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அது என்ன கேஸ்? சார் வந்துச்சு மேடம். போடா. ஏய், யாரா அது வரும்போது உன்னை முள்ளங்கி மூக்கான்னு சொன்னது? யார் சொன்னது?
நீதான் சொன்னியா? எல்லாம் மூஞ்சா பார்த்தா ஆமா குஞ்சி மூஞ்சி மாதிரி இருக்கு. நீ அவன போய் முள்ளங்கி முப்பேங்கிற சார். நீங்க கூட தவள் தண்ணியில அடிச்சுட்டு வந்த தவக்கல மாதிரி இருக்கீங்க. நான் என்ன சொல்றனா சார்? டேய், அந்த லுங்கில இந்த ஜோக்க வாங்கி வச்சுக்கோ. ஓகே, ஏய் எஞ்சிரா போடா போடா சார். அது லட்டி ஒரிஜினல் சார். ஓகே, இங்க பார் சார். சார் சார் கிட்ட வராது, தூரம் போ சார். இங்க பார் சார். அவனுக்கு நீ மதியானம் சார் லஞ்ச் குடு சார், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் குடு சார், நைட் டின்னர் கூட குடு சார். ஆனா பேச்சு மட்டும் குடுக்காத. எஸ் சார். அது நீ அவங்கிட்டே கேட்டுக்கோ. இங்க பார், நான் போயிட்டு அவனுடைய எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி வர வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே ஓகே சார். I say you get out. ஓகே சார். சொல்லிட்டு அவன் கெட் அவுட் ஆயிட்டான். டேய் டேய், ஏன் முன்னாடி போன்? டேய் வெல்ல பண்ணி இங்க வாடா. சரி கருப்ப, நீங்க வாடா. என்ன ஸ்டேஷன்ல ஒரு எஸ்ஐ கனகா நான் இருக்கேன். என்ன பார்த்தா இந்த உலகமே அந்த முத்துவும் அந்த ஆதவனும் அந்த கொய்யும் சாரி ஜெய்யும் அலறுவானுங்க. ஏன் முன்னாடி கொஞ்சம் கூட பயம் இல்லாம போன நோண்டிட்டு இருக்க நீ? ஐயோ மேடம், தேவையில்லாம லென்தா பேசிட்டு இருக்கீங்க மேடம். நான் போனை நோண்டல மேடம், நான் டிக்டாக் யூஸ் பண்ணுகிறேன் மேடம். டிக்டாக் அப்படின்னா என்னடா மேடம்? இது இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் ஆப் இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒரு ஆப் மேடம். இந்த பாட்டு டயலாக் இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ ஹீரோயின் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலாம் மேடம். ஏண்டா இயம் பூசன மூஞ்சி மாதிரி ஒரு மூஞ்சி, நீ பெர்ஃபார்ம் பண்ணா ஹீரோ மாதிரி இருக்கியே. ரொம்ப கவுண்டர் மேடம். யாரா அது இயம் பூசன மூஞ்சி மாதிரின்னு சொன்னது? தோ இவங்க தான் சார். இல்ல ஃபைல் மறந்துட்டு போயிட்டேன். இந்த ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு வர. ஐசா கெட் அவுட். எஸ் சார். கெட் அவுட் கெட் அவுட். நம்ம வெளிய போயிடுறா. சரி இல்ல இல்ல மேடம், அதுதான் மேடம். உங்களை பாக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது? என்ன ரெமோ படத்துல வர, ரெமோ படத்துல வர சிவகார்த்திகேயன் அவரோட ஆளு கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கீங்க மேடம். நிஜமா வாடா, அந்த பக்கத்து வீட்டு பரமசிவன் கூட இதே தான் சொல்லுவாங்க. யாராவது கீர்த்தி சுரேஷ் மாதிரி இருக்கிறது? அதோ இவங்க தான் சார். எஸ் சார். நல்லா கிருஷ்ணவேணி மாதிரி இருக்கடா இது. சார் சார், நீங்க இன்னும் கெட் அவுட் ஆகலையா சார்? இல்ல, மூணாவது ஃபைல விட்டு போயிட்டேன். இங்க பார், நான் வர வரைக்கும் அவனை பத்திரமா பாத்துக்கோ. எஸ் சார். ஓகே எஸ் சார். ஐ சே யூ கெட் அவுட். அந்த நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்கல, ஒரே ஒரு வீடியோ பண்ணி பாருங்க, என்ன ரெஸ்பான்ஸ் வந்து பாருங்க மேடம். பண்ணலாம், ஆனா எனக்கு எப்படி டிக்டாக் பண்றதுன்னு தெரியாது. ஆமா நான் பண்ணி தரேன் மேடம். ஓகே சரி, இங்க வாடா. இந்த வீடியோ அக்யூஸ்ட் நில். இப்போ அது ஒரு பாட்டு வரும் பாருங்க மேடம். பூவை நீ பூமணல் பூவுடன் தேன்பட கடலில் தினமே குளித்தால் மகிழ்வே. தொடங்கும் போது ஸ்டெப் சரியில்லை. ஒன் மோர் ஒன் மோர் மேடம், இங்க பாருங்க மேடம். பண்ணிடுவோமே.
கான்ஸ்டபிள் கனகா. டேய் சார், என்னடா மூஞ்சி மூடிட்டு என்ன பண்ற? எங்கடா இங்க இருந்த கான்ஸ்டபிள் கனகாவே அந்த அக்யூஸ்டியும் தெரியலையா சார்? தெரியலையா? இங்க இருந்தாங்களா? எங்கடா சார்? அவங்க டிக்டாக் பண்ணி டிப்டாப்பா கிளம்பி ரெண்டு பேரும் போயிட்டாங்க சார். I say you get out. எங்கடா போனாங்க அவங்க? எந்த பக்கம் போனாங்கன்னா தெரியுமா? தெரியல சார். அப்புறம் நீங்க எதுக்கு வேலைக்கு வந்தீங்க சார்? தெரியல சார். கிளம்புங்க, இந்தாங்க ரிசைன் லெட்டர், கிளம்புங்க. எதுக்கு சார்? தெரியல சார். மயில்சாமி சார், எப்படி இருந்தது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்? பொதுவாகவே அந்த லோகேஷும் கோபி சேர்ந்தாவே நல்லா இருக்காங்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அக்யூஸ்டு கேரக்டர் வந்து ஒரு டிக்டாக்னு சொல்லி ஒரு எஸ்ஐயே ஏமாத்திக்கொண்டேன். ரெண்டாவது ரெகுலராக நம்ம கோபி இந்த ஸ்கிரிப்டில் ரொம்ப ஹைலைட், ஐ சே யூ கெட் அவுட், அது அடிக்கடிக்கு அவரே சொல்லிட்டு வெளியே போகிறது ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மீனா மேம் சொல்லுங்க மேம், டீக்கடை அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங்காக இருந்தது. அண்ட் எஸ்ஐ கனகா சூப்பராக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், எஸ் சார், எஸ் சார் மேலே விழுந்து எஸ் சார், தட் வாஸ் வெரி நைஸ், வெரி லைவ்லி. அண்ட் எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இட் வாஸ் நைஸ், வெரி என்டர்டெய்னிங். தேங்க்யூ மேம். என்ன முத்து ஆதவன், நம்ம சேட்டைகள் எப்படி இருக்கு? இனி வரப்போறது எந்த கூட்டணி சேர்க்குது என்னமோ இந்த கூட்டணி சேர்த்துக்கிட்டே இருக்கும். ஆஹா, பா கவலைய தள்ளுப்பா, வழங்குவோர் ரிப்போ ஸ்பிரிங் மேட்ரஸஸ். முன்னெல்லாம் காதலுக்கு கண்ணு இல்லானாங்க, இப்ப Facebook வந்ததுனால காதலுக்கு ஃபேஸே இல்ல. அப்படி ரெண்டு Facebook காதலர்கள் பார்க்ல மீட் பண்ணா என்ன காமெடி கலாட்டம் நடக்குமோ அதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். So let's welcome தேனி ராகுல் அண்ட் டீம். நாதம் சார், சமகாந்தமா இருக்கீங்க. என்ன பிரச்சனையோ அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காங்க. நம்ம என் குடியானு தெரியுமா? தெரியுமா? தெரியலையே சொல்லு. என் ஆள என் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்துட்டோம் மேடம். அது கேண்டா நீ குடிக்கிற, என்ன பாடுபடுறது? இந்த பாட்டுக்கு சூப்பர் ஸ்டார் கூட இப்படி எக்ஸ்பிரஷன் பண்ணதில்ல ராஜா. நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னு தானே பாக்குறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என் லவ்வரை மீட் பண்ண போறேன்னு. நீங்க எல்லாம் ஃபேஸ் பார்த்து லவ் பண்ணுவீங்க, ஆனா நான் ஏல ஃபேஸ்புக்க பார்த்து லவ் பண்ணேன். இன்னைக்கு லவ்வர்ஸ் டே, அதுமா அவளை மீட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டைமாண்ணா, கால்லாம் நடுங்குது, கையெல்லாம் உதறுது, பாடி எல்லாம் வேர்க்குது. சூப்பரா இருக்கும்டா, யூரின் டெஸ்ட் பண்ணு. என் ஆளு டிபில ஓவியா பிக்சர் வச்சிருப்பா, லிவ்ஸ் இன் கேரளா. கேரளா பொண்ணுனாலே அழகுதானப்பா? என்ன கேரளா பொண்ணுங்கன்னா அழகா? ஆமா, தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னு தக்காளி தோக்கா. கேரளா பொண்ணு கண்ணு அடிச்சா டான்ஸ் ஆனாதான் அழகு, தமிழ்நாட்டு பொண்ணுங்க நிமிந்து பார்த்தாலே அழகு. பாஞ்சிட்டாரு.
நீயும் நானும் சேர்ந்து பார்க்கல. நான் சொல்லல, நான் சொல்லல. நீ வந்ததுக்கு அப்புறம் நீயும் நானும் சேர்ந்து ஒண்ணா தண்டவாளத்துல தலைய விட்டு சாவுடா. பேபிமா நீ லைன்ல இருந்தா நான் என்னன்னு கேட்டு வரேன். டேய் நடா, நானும் பாத்துட்டு இருக்க. யாழ் பாக்க எப்படிதான் இருப்பா? அவ கண்ணு அது கண்ணு மாதிரி, கண்ணா அது பண்ணு மாதிரி. மொத்தத்துல பன்னிக்குட்டி மாதிரி. உன் காலில் கூட உழுவுறா, கொஞ்சம் அமைதியாடுறா. ஓம் சாந்தி. நீ உள்ளே கண்டினியூ பண்ணு, நான் எவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் மறுபடியும் ஃபோன் வருது, ஆள் கூப்பிட்றா நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆ பேபிமா, எங்க இருக்க? நான் பார்க்கல தான் இருக்கேன். நீ? நான் பார்க்கல. சாரி ஆண்டி. நான் டேய் இட்ஸ் மீடா, அம்முக்குட்டி. அம்முக்குட்டியா? சரி ஓகே. டேய் அது ஸ்கிரிப்ட்ல இல்ல, கொண்டு போறேன். சாரி. ஹாய். ஹாய். உட்கார்லாமே? ஆ உட்கார்லாமே. நான் சொன்ன சொல்ற அண்ணா, நீ கால இருந்து குடிச்சில்ல, எருவ உரா இருக்கும், வயிறு எரியும். இந்த பிஸ்கட் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. தேங்க் யூ ரன்னர், கோ யூ. வந்ததுக்கு 10 ரூபாய் லாபம். ஹாய். ஹாய். எனக்கு கிஃப்ட் தான் கொண்டு வரல, வேற என்ன தருவ? பணக்காரையா? உயிரை தருவேன். தருவான். டேய் என்ன சொன்னா? டேய் மஞ்ச கயிறு தருவேன்னு சொன்னேன், கட்டிட்டு வருவேன் சுத்து. அந்த குடிக்கற விடு, உட்கார். உங்கூட ஃபர்ஸ்ட் டைம் சாட் பண்ணும்போதே எனக்கு அது வந்துருச்சு. உனக்கு வந்துருச்சா? எனக்கு வந்துருச்சு. இரு போயிட்டு. கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம என்னமா வந்துச்சு? லவ். லவ் மனசுக்குள்ளே காதல் வந்துச்சா? வந்துச்சா? வந்தல்லோ வந்தல்லோ. மயில் சிறகில் வாசனை வந்துச்சா? வந்துச்சா? வந்தல்லோ. இந்த முடிவு எப்படி இருக்க தெரியுமா? எப்படிக்கா இருக்கா? பிரியா வருகிற மாதிரியா இருக்கா? ரமேஷ் பண்ற வாடி போலாம். எங்க? நீ என்ன ஒரு குடியா நான் லவ் பண்ணேன்னு சொன்ன, வாடி போலாம், லவ் பண்ணலாம். கமான், லவ் மீ கமான்.
Come on, baby, come on. You come on. Hey, appa. இனிமேல் யாரும் ஃபேஸ்புக்கை பார்த்து லவ் பண்ணாதீங்க, ஃபேஸை மட்டும் பார்த்து லவ் பண்ணுங்க. நான் வரேன். கனவிது தான் நினைவிது தான். எப்படி சார் இருந்துச்சு? சிம்பிள் ஸ்கிட் தான், ஆனால் பட் பர்ஃபார்மன்ஸு ரொம்ப சூப்பராக இருந்தது. மூணு பேருமே நல்லா பண்ணாங்க. உண்மையிலே இந்த ஸ்கிட்டில் வந்து ஆரம்பிச்சதுலேருந்து இறுதி வரை கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு இல்லையா, இப்போ தான் போர் அடிக்குது. குடிகாரர் வந்து ரொம்ப சூப்பர். அவருடைய கேப்பு வந்து கரெக்டாக நீங்கள் புல்லப் பண்ணிட்டே இருந்தீங்க. ஆனால் பட் அந்த குடி ஆட்டம் வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஏன்னா சரக்கு அப்படியே இருக்குது, ஆட்டங்கள் கொஞ்சம் ஓவராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு குடிகாரர் எப்படி என்ன பண்ணுவார், என்னெல்லாம் ரியாக்ட் பண்ணுவார்னு கொஞ்சம் செஞ்சு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு கோயம்புத்தூர் ரொம்ப சூப்பராக பாடுவார், பிரம்மாதமாக பாடுவார். நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியே நீ ஒருவரடி. ரெண்டு பார்க்க ரெண்டு பெக்க விட்டோன்னே, நான் ஒரு குழந்தை நீ சொல்லவே மாட்டோம். தி ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்தது. மூணு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு அந்த குடிகாரரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் ஏன்னா பிகாஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து முன்னாடி பேசுகிறாங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட போதையில் ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒரு மூமெண்ட் பண்ணணும், ஆனால் அதே நேரத்தில் கரெக்ட் டைமிங்கில் அந்த பஞ்ச் கொடுக்கணும். That was very, very difficult. அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை, throughout the script. த்ரூஅவுட் தி ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் அதை அந்த இடத்த அந்த பஞ்ச் வந்து கரெக்ட் டைமிங்கில் எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கலக்கலாக இருந்தது. ஸோ அடுத்ததாக நம்ம லொலுப்பால யார் வந்து கலக்க போகிறாங்க ஜெய்? அடுத்து வரக்கூடிய ஆள் சாதாரண ஆள் இல்லை, ஜோக்க அணுகுண்டா வீசுற ஆள். ஓகே, சசிகலா, லெட்ஸ் வெல்கம் சசிகலா. போதும் போதும் போதும், லொல்லுப்பா பாட்டுக்கு பாம்பு டான்ஸ் ஆடின யாரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனா சும்மா சொல்றாரு, இந்த நேரத்திலேயே சசிகலாவுடைய ஆட்டம் டங்கவே இல்லையே. ஒரு அம்மா ரொம்ப வருஷமா ஒரு வீட்டுல வேலை பாக்குது, ஒரு 18 வருஷமா வேலை பாக்குது. டெய்லி காலையில அந்த முதலாளிக்கு கரெக்டா 5 மணிக்கு மாடிக்கு ஏறி போய் காஃபி கொடுத்துரும். சாயங்காலம் அதே மாதிரி 5 மணிக்கு ஒரு 18 படி இருக்கும், ஏறி காஃபி கொடுத்துரும். ஒரு நாள் அவர் கூப்பிட்டே பாராட்டிட்டாரு, எம்மா 18 வருஷம் ஆச்சுமா, நீங்க பெரிய ஆளு, எங்க வீட்டுல வேலை பாக்குறீங்க, டெய்லி காலையிலையும் சாயங்காலம் காஃபி கொடுக்குறீங்க, ஒரு பொட்டு கூட சிந்தலம்மா, எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னாரு. அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, இதுல என்ன ஏஜம்மா பெரிய விஷயம் இருக்கு, கீழே படியில ஏறும் போதே ஒரு வாய் உறிஞ்சிக்கிடுவேன், மேல வந்த உடனே துப்பி கொடுத்துருவேன் அப்படிங்கிறியா. துப்பு கட்டவனா இருக்க இன்னொரு இவ்வளவு ஒரு தாம்பாள தட்டுல 40 கிளாஸ் டீ சரி வச்சு பொண்ணு வாக்க வந்தவங்களுக்கு அப்படி கொண்டு வருது. ஒத்த கிளாஸ்ல ஒத்த போட்டு டீ கூட சிந்தல, சிந்தாம வராளே, அவதான் சிந்தாமணி. அம்மா ராஜா என்னால முடியலையே. இது வரைக்கும் மீனா மேம் டென்ஷன் ஆனது இல்ல, அத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது. அடுத்து ரெண்டாவது ஒண்ணு, ஆபீஸ் விட்டு 5 மணி ஆச்சு, என்ன 9 மணிக்கு வரா, சுலோச்சனா சுலோவா தே வருவா, சுலோச்சனாவா. ஒருத்தன் ஜோசியம் பார்க்க போறான், அந்த ஜோசியம் பார்க்க போற இடத்துல ஜாதகமே கொண்டு வர வேண்டியது இல்லையா, என்ன அப்படின்னா உங்க கைய காட்டினா ஜாதகத்தை பூரா சொல்லிடுவாங்கன்னு. அது நடுவுல ஒரு பெரிய உலக உருண்டை, ஜோசியக்காரன் அங்கிட்டு உட்கார்ந்துருக்கான், நம்ம ஆளு இங்கிட்டு உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தவனே கைய உலக உருண்டையில வைங்க, உங்க ஜாதகத்தை நான் சொல்லுவேன் அப்படின்னு உலக உருண்டையில வச்சான். உங்க வலது தொடையில ஒரு மச்ச இருக்கு, அட ஆமாப்பா. உங்க இடது தொடையில ஒரு பெரிய கல்வெட்டு மாதிரி ஒரு பெரிய கீரல் இருக்கு, அட ஆமாப்பா. ஏப்பா இந்த கையில அதெல்லாமா தெரியுதுன்னா, ஏண்டா நீ வேட்டியை கட்டாம ட்ரௌசரோட வந்தேனா எல்லாம் தாண்டா தெரியும்னா. ஜோசியம் பார்க்க போனேன், ட்ரௌசரோட போயிருக்கான்.
அது ஒண்ணும் டென்ஷன் ஆகாதீங்க. அவர் இன்னைக்கு ட்ரவுசர் போடாம வந்துட்டாரு, அது ஞாபகம் வந்துருச்சு. வந்தவனே டைரக்டர் கேட்டார், சார் என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க, உங்க புருஷ் வரலையான்னு கேட்டாரு. உடனே நான் சொன்னேன், துன்பத்தெல்லாம் நாங்க கூட கூட்டிட்டு வர மாட்டோம், வீட்லயே விட்டுட்டு வந்துருவோம். ரொம்ப கஷ்டம் தானே? இல்ல, நம்ம சொல்லி முடிச்சா எல்லாரும் அமைதியா இருப்போம். முத்து, இது ஒரு வகையான காமெடியா? எங்க கொலக்கொலம் அப்படி இருக்கு. ஒரு நாள் நைட்டு ஒரு திருட, ஏமா எதுவுமே உனக்கு பகல்ல நடக்கவே நடக்காது. நைட்டு 12 மணி, அறுபடி நைட்டா? திருடிட்டான் திருடனோட அந்த ஒய்ஃப் கூப்பிடுது. உடனே திருட சொன்னா, உன் புருஷன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேமா, ஒன்றும் செய்ய மாட்டேன். இல்லையே, துணி எடு, துணி எடு. எடுத்துட்டு என்னம்மா? ஒன்றும் இல்லை, அவரை அவுத்து விட்டுருப்பா, அவரை அவுத்து விட்டுருப்பா. நான் அழுதுச்சு, உன் புருஷன் நான் ஒன்றும் செய்ய மாட்டேமா, நான் போயிடுவேம்மா. அட அது இல்லைப்பா, என் புருஷன் வர்ற நேரம் ஆச்சுப்பா, அவனை அவுத்து விடுப்பான். எப்படி இருந்துச்சு நம்ம சசிகலாவோட பெர்ஃபார்மன்ஸ்? ஜோக் புக் படிச்ச மாதிரி இருந்தது. மயில்சாமி சார் கேட்கும்போது இப்படி தான் கேட்கணும். சார், புருஷ் எப்படி இருந்தது? அவங்க ஒரு கிரேட் டான்ஸ் மாஸ்டர். ஓகே, போயிட்டு வாங்க, அடுத்து லொல்லுப்பாக்கு பல ஜோக்ஸோட வந்து சேருங்க. இன்னைக்கு லொல்லுப்பா நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட சூப்பர்வான பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு. நம்ம ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டலாமா எல்லா பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் மீனா மேம் அண்ட் மயில்சாமி சார். விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு என்னை வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணாங்க இங்கே இருந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே. அண்ட் இட் ரியலி ராக்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸோ மயில்சாமி சார், உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அதாவது காமெடிங்கிற பேரில் வந்து சில பேர் வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரிலாம் ஷோ பண்ணுறது உண்டு. நம்மளும் நிறையா தொலைக்காட்சியில் பார்க்குறோம். பட் சன் டிவியில் இந்த நிகழ்ச்சி மூலிமா பண்ணுறவங்க எல்லாமே சிரிப்பு தான் நிறையா இருக்கு. நம்ம லொல்லுப்பால வேற நிறைய டிஃபரெண்ட் ஜோக்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸோட உங்களை சந்திக்கிறோம். Until then, it's me, Aishwarya and Jai, signing off. இது ரிப்போஸ் மேட்ரிசஸ் லொல்லுப்பா கவலைய தள்ளுப்பா.